ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இதில் என்ன இருக்கு, சின்ன வயசுல நம்ம எல்லாருக்கும் இந்த உலகத்தை சுத்தி பார்க்கணும்னு நிறைய ஆசைகள் இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் சுத்தி பார்க்க நிறைய காசு தேவைப்படும் அப்படின்றதுனால நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்காது. ஆனா இப்ப காசு நிறைய இருந்தாலும் ஒரு சில இடங்களுக்கு நம்மளால போக கூட முடியாது. ஆமாங்க, மனிதர்களை அலோ பண்ணாத ஒரு சில விசித்திரமான இடங்கள் இந்த உலகத்துல இருக்கதான் செய்யுது. அதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் சென்டினல் ஐலாண்ட். இந்த ஐலாண்ட் இந்தியன் ஓஷனில் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த ஐலாண்ட் வெளியே பார்க்கறதுக்கு மட்டும்தான் அழகாக இருக்கும், ஆனால் உள்ளே பார்த்தா ரொம்ப டேஞ்சர்னு தான் சொல்லணும். இங்கே இருக்க மக்கள் கிட்டத்தட்ட 65,000 வருஷங்களாக இந்த ஐலாண்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். கிட்டத்தட்ட 65,000 வருஷமாக இந்த ஐலாண்ட்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்க இவங்களுக்கு வெளி உலகம் எப்படி இருக்கும்னு தெரியாது. இந்த ஐலாண்ட் மட்டும்தான் இவங்களோட உலகம். தங்களோட உலகத்துக்குள்ள அத்துமீறி வெளியாளுங்க யாராவது வந்தா அவங்களை இவங்கள சும்மா விட மாட்டாங்களாம். 2018 ரெண்டு பேர் போட்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கும் போது, அடடா இங்க ஒரு அழகான தீவு இருக்கே போய் பார்க்கலான்னு பார்க்கும் போது, அங்க இருக்க மக்கள் எல்லாரும் இவங்க நம்ம கூட்டத்தை அழிக்க தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சு அவங்கள கொடூரமான முறையில ஈட்டி அப்புறம் கம்புகளை யூஸ் பண்ணி கொன்றிருக்காங்க. நம்ம கவர்மெண்ட்டுமே இவங்களை பல தடவை காண்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் எல்லாம் பண்ணுறதுக்காக நம்ம கவர்மெண்ட் எடுத்த எல்லா ஸ்டெப்ஸுமே ஃபெயிலியரில் தான் முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐலாண்டை சுற்றி 3 கிலோமீட்டர் தூரத்தை எக்ஸ்க்ளூசிவ் ஜோன் அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இந்த எல்லைக்குள்ளே யாராச்சும் போகணும்னு நினச்சாங்கன்னா போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களாம். அதையும் மீறி யாராச்சும் உள்ளே போனாங்கன்னா அவங்களுக்கு மரணம் நிச்சயம்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.